டயபெட்டிக் இருக்கிறதுனால என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுன்னு தெரியலையா? உங்களுக்கான சில டிப்ஸ். வேக வைத்த முட்டை. ஒரு நாளைக்கு நீரிழிவு நோயாளிகள் 2 முட்டைகள் வரைக்கும் சாப்பிடலாம். யோகட் வித் பெரிஸ். பெரிய பழங்களோட சேர்த்து யோகட்டையும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தயிரில் பொதுவாக சர்க்கரை அளவை குறைக்கிற திறன் இருக்கு, எனவே இதை நீங்கள் சேர்த்து சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஆடட் சுகர் இல்லாத யோகட்டாக தேர்ந்தெடுக்கணும். 1 கைப்பிடி அளவு பாதாம். இதில் இன்சுலின் அளவை குறைக்கிற திறன் இருக்கு, எனவே 1 நாளைக்கு 1 கைப்பிடி அளவு பாதாம சாப்பிட்றது நீரிழிவு நோயாளிகளோட ஆரோக்கியம் மேம்படும். அவகேடோ. அவகேடோவில் சுகர் லெவலை குறைக்கிற திறன் இருக்கு. இதில் ஒரு பழத்தில் 4 ஒரு பகுதியை நீங்கள் தினமும் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்லைஸ்டு ஆப்பிள் வித் பீனட் பட்டர். ஆப்பிளில் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு, வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் சி இருக்குது அப்படிங்கிறது நாம் பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சது தான். அதே மாதிரி பீனட் பட்டரில் வைட்டமின் இ மற்றும் மேக்னீஷியம் நிறைஞ்சிருக்கு. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது. டூனா ஃபிஷ் சாலட். இதில் கார்போஹைட்ரேட் கிடையாது, அதே சமயம் 20 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. அதே போல் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்டும் உள்ளிட்ட சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. ஸோ இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது. பாப்கார்ன். 1 கப் பாப்கார்னில் 1 கிராம் நார்ச்சத்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் கேலரிஸும் குறைவாக தான் இருக்கும், எனவே இது ஒரு சிறந்த ஸ்நாக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும்.